எஸ்கே சொல்யூஷன் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமைக்கிறங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வரும். அந்த நம்பர் வந்து யாருதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் வந்து இப்போ நான் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர் வந்து யாருது அப்படின்னு உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு வழி இருக்குது, அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேஸ்புக் தான். அதோடய ஃபேஸ்புக்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். அந்த ஃபேஸ்புக் வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். fb.com போட்டு இதை வந்து உங்கள் சிஸ்டம் இல்லைனா உங்கள் ஃபோன்லேயே பண்ணிக்கலாம். நீங்கள் ஏற்கனவே வந்து இது லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, லாகின் பண்ணிட்டு அங்கே கீழே ஃபர்காட் பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது இதில் வந்து நம்பர் என்ட்ரி பண்ண சொல்லும், ஃபோன் நம்பர். உங்களுக்கு எந்த நம்பர்லேருந்து அந்த இது வந்துச்சோ அதை வந்து நீங்கள் ஃபோன் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிக்கோங்க இல்லை பேஸ் பண்ணிக்கோங்க. பேஸ் பண்ணிட்டு சர்ச்சுன்னு இருக்குது பாருங்கள், அந்த சர்ச் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபேஸ்புக்கில் இருந்தாங்கன்னா அவங்களோட நேம் வந்து காட்டும். அந்த நேம் காட்டும் போது அந்த நேமை வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அந்த நேமை வச்சு இப்போது திருப்பி பார்த்தீங்கன்னா வெளில வந்துடுங்க. வெளில வந்துட்டு உங்களோட ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலில் போகும். அந்த ப்ரொஃபைலில் போய்ட்டு அங்கே மேலே வந்து சர்ச்சுன்னு இருக்குது பாருங்கள், அந்த சர்ச்சில் வந்து அந்த நேமை வந்து டைப் பண்ணுங்கள். அந்த நேமை டைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை ஃபேஸ்புக்கில் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்கள டீட்டெயில்ஸ் வந்துருச்சு பாருங்கள். அந்த நேமில் அதை வந்து சி ஆள் கொடுத்தீங்கன்னா அவங்கள பற்றி மொத்த டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு வந்துடும். இதை வச்சு அவங்க யார் எங்கே வேலை செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எல்லாமே வந்து உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். அடுத்து நம்பரை கண்டுபிடிக்க இன்னொரு வழின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணுன்னா, உங்களோட வாட்ஸ்அப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணாமல் உங்களோட காண்டாக்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த காலரியில் போய்ட்டு அந்த நம்பரை வந்து உங்களோட காண்டாக்டில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சும்மா வந்து ஏதாவது ஒரு பேச்சுக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க, AALTBB அந்த மாதிரி ஏதாவது ஒரு நேம் கொடுத்துட்டு சும்மா ஃபஸ்ட்டு வர மாதிரி அந்த நம்பரை வந்து அதில் பேஸ் பண்ணி இல்லை டைப் பண்ணி வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த காண்டாக்ட் வந்து சேவ் ஆனோடனே இப்போது வெளில வந்துடுங்க. வெளில வந்துட்டு இப்போ அந்த காண்டாக்ட் வந்து உங்கள் ஃபோனில் சேவ் ஆகிருக்கும். உடனே வாட்ஸ்அப்புக்கு போங்க. வாட்ஸ்அப்பில் போய்ட்டு அந்த காண்டாக்ட்ஸ் இருக்கிற இதில் போங்க. காண்டாக்ட்ஸில் போய்ட்டு அந்த காண்டாக்ட்ஸை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த நேமில் இருக்க பேர் வந்து உங்களுக்கு வந்துடும். அவங்க என்ன ஃபோட்டோ வச்சுருக்காங்க, அவங்க யாருன்னு வந்து உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இது வந்து ரெண்டாவது வழி. இந்த வாட்ஸ்அப் இது பார்த்திங்கன்னா இது மூலமாக அவங்களோட ஃபோட்டோ அவங்க யாருன்னு தான் கண்டுபிடிக்க முடியும். அவங்க பொய்யான கூட ஃபோட்டோ வச்சுருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக வந்து இதுக்கு ட்ரூ காலர் யூஸ் ஆகுது. உங்களுக்கு ட்ரூ காலரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அந்த ட்ரூ காலரை வச்சு அவங்க எந்த ஏரியா, அவங்க யார், அவங்க நேமு, என்ன சிம்மு, அதுவும் கண்டுபிடிக்க முடியும். அது நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். அந்த ட்ரூ காலர் ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் நம்பர்லாம் கொடுத்து சைன்இன் பண்ணிவிட்டு அந்த நம்பர் யாருதுன்னு வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மூணு வழியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த அன்னோன் நம்பர் யாருது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். இந்த மூணுத்தில் வந்து ஏதாவது ஒன்றில் வந்து அவங்களோட நம்பர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மாட்டும். அவங்க நேமு, அவங்களோட யார் என்னென்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேஸ்புக்கில் இருந்தாங்கன்னா ரொம்பவே வசதியாக போச்சு, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.